உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, சமயபுரம் உள்ளிட்ட 28 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. லாரிகளுக்கான கட்டணம் 265 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 5 தேதி வரை கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழ்நாடு, அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 96 ரூபாய் குறைந்தது. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டர் 2045 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியிலிருந்து மராட்டிய மாநிலம் நாசிக் நகர் நோக்கி புறப்பட்ட விமானம் நடுவானில் மீண்டும் டெல்லி திறப்பப்பட்டு தரையிறக்கப்பட்டது. ஆட்டோ பைலட் நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல். தமிழக நிதியமைச்சர் குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட வார்த்தைகள் சரியே என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. என்னை அடித்தால் திருப்பி அடிப்பேன், சுயமரியாதை கொண்டவன் நான் என்றும் அண்ணாமலை பேச்சு. தமிழகத்தின் நிகர வருமானம் உத்தரப்பிரதேசத்தை விட குறைந்துள்ளதற்கு பதில் சொல்லுங்கள். தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு முதன்முதலாக விடுமுறை விட்டவர் பேரறிஞர் அண்ணா. விநாயகர் சதுர்த்திக்கு முதலமைச்சர் MKStalin வாழ்த்து சொல்லாதது ஏன் என வரலாற்று நினைவு கூர்ந்து அண்ணாமலை பேச்சு. சுதந்திர போராட்ட வீரர் போலித்தேவரின் வீரமும் உறுதியும் எண்ணற்ற மக்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முன்னணியில் நின்று அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டவர் என்றும் மக்களுக்காக எப்போதும் தளராது பாடுபட்டவர் என்றும் பிரதமர் தமிழில் ட்விட்டர் பதிவு. நிதிநிலை சரியானவுடன் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். கோவையில் நடைபெற்ற பொங்கலூர் பழனிசாமி இல்ல மனவிழாவில் முதலமைச்சர் MKStalin பேச்சு. காவல்துறை வாகனங்களில் கூடுதலாக எரிபொருளை பயன்படுத்தினால் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும். நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்சவரம்பிற்கு மிகாமல் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தும்படி கூடுதல் டிஜிபி சுற்றறிக்கை. நாட்டை விட்டு தப்பி ஓடிய இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ நாளை நாடு திரும்புவதாக தகவல். 50 நாட்களாக மாலத்தீவு, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளில் அடைக்கலம் தேடிய நிலையில் நாளை இலங்கை திரும்புகிறார் என தகவல். சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். 4 வார காலத்திற்கு விசாரணை அதிகாரி முன்பு காலை மற்றும் மாலையில் ஆஜராகி கையெழுத்திட நீதிபதி இளந்தரையன் உத்தரவு. தேவையற்ற கருத்துக்களை யூடியூபில் பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையன் கருத்து. ஒரு கட்சியில் இருக்கும்போது மாற்றுக் கொள்கை உடையவர்கள் குறித்து ஏன் பேச வேண்டும் என கனல் கண்ணனுக்கு நீதிபதி கேள்வி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சவுக்கு சங்கர் நேரில் ஆஜர். நீதித்துறையில் ஊழல் படிந்திருப்பதாக தெரிவித்தது உண்மையா என நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு தாம் கூறிய கருத்தில் உறுதியாக இருப்பதாக சவுக்கு சங்கர் பதில். தஞ்சை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. மாவட்ட நிர்வாகம் தாமதமாக அறிவித்ததால் பள்ளி வரையில் சென்ற மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு இடையே வீடு திரும்பினர். அதிமுக அலுவலக கலவர வழக்கில் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை நேரில் அழைத்து விசாரிக்க சிபிசிஐடி முடிவு என தகவல். விரைவில் சம்மன் அனுப்பப்பட உள்ள நிலையில் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு வரவழைத்து விசாரிக்கப்படுவார்கள் என தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே பாம்பாறு அணை கதவு பழுதால் மடை திறந்த வெள்ளமாய் வெளியேறுகிறது அணை நீர். தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு வனத்துறையினர் பராமரிப்பில் இருந்த குட்டி யானை. 3 நாள் தொடர் முயற்சிக்கு பின்னர் தாயானையுடன் குட்டி யானையை சேர்த்த வனத்துறையினர். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை பட்டப்படிப்புகளில் 2 ஆண்டில் தமிழ் பாடம் கட்டாயம் இடம்பெற வேண்டும். 2 ஆண்டு பருவ தேர்வுகளில் கட்டாயம் தமிழ் பாடத்தேர்வு இடம்பெற வேண்டும் என்றும் உயர்கல்வித்துறை உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாமூர் பள்ளி வன்முறை வழக்கில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 3 கைது. இதுவரை கைதானோர் எண்ணிக்கை 366 உயர்வு.
இங்கிலாந்து பிரதமருக்கான தேர்தலில் லிஸ்ட்ரஸ் தொடர்ந்து முன்னிலை. லண்டனில் நடைபெற்ற சந்திப்பில் ரிஷி சுனகிற்கு கட்சியினர் பலத்த வரவேற்பு. வெவ்வேறு கண்டங்களிலிருந்து திரும்பினாலும் சேருமிடம் தமிழ்நாடுதான் என இளையராஜாவுடன் இருக்கும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார் ஏஆர் ரஹ்மான். இளையராஜா புடாபெஸ்டிலிருந்தும் ஏஆர் ரஹ்மான் கனடாவிலிருந்தும் திரும்பும் வழி விமான நிலையத்தில் சந்திப்பு. விநாயகரின் முன்பு கையெடுத்து கும்பிடுவது போல் தனது புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்தார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர். இந்தியாவில் இருக்கும் தனது நண்பர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டிருந்தார் டேவிட் வார்னர்.